சினிமாவுக்கு வந்து கற்றுக்கிட்டது லைஃப்பில் எது வேணால் எப்போ வேணால் எங்கே வேணால் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் தொழுகிறத பார்க்குறது நல்ல விஷயம் தானே, தப்பு இல்லை. கத்தி எடுத்துகிட்டு போகிறவங்கலாம் வாலண்டியர் சண்டைக்கு தான் போகணும். சமாதானம் பண்ணுறது கூட இங்கே கத்தி எடுத்து தேவைப்படும். எந்த சின்ன தீங்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். முஸ்லீம் வந்து கோடான கோடி பேர் இருக்காங்க. எல்லா இயக்குநருக்குமே ஒரு அரசியல் பார்வை இருக்கேன். உங்கள் திறமைக்கெல்லாம் மரியாதை கிடையாதுங்க. ஸோ அதனால் அடுத்த படம் என்னன்றதை வந்து நான் தீர்மானிக்க முடியாது. முதல் படம் நிறைய பேசுகிறோம்னு சில பேர் நினைக்கலாம். அடுத்த டைம்லேருந்து பேசிகிட்டே இருப்போம், அவர் படம் பண்ணணும் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் இன்கால பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு தரேன் படம் தரேன். ஜிபி பிரகாஷ் அந்த தனி மனிதர் இந்த திரைப்படத்தை கொடுத்ததற்கு காரணம் இன்னைக்கு மிகச்சிறந்த சகோதரனாக பார்க்குறார்.